ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு 22 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்து பெரிய அளவுல பிரச்சனையாச்சு. தமிழ்நாடு இந்திய லெவல்ல போச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி கேஸ் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நானே ஒரு வீடியோ போட்டேன். அவ்வளவுதானா, எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த பொண்ணை கீழே புதைச்சதுக்கு அப்புறம் அப்படி எப்படின்னு சொல்லி நானே ஒரு இது ரொம்ப உருமா இருந்தது. ஏன்னா அது என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியல, நீங்களா ஆரம்பிச்சீங்க நீங்களா முடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு சடனா பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிக்சர்ஸ் மட்டும் தான் வெளியில வந்திருந்தது. அதாவது அந்த ஒரு பொண்ணு, அந்த ஸ்ரீமதி பொண்ணு தான், அந்த பொண்ணு மேல இருந்து குதித்து கீழே விழுந்திருந்தாங்கல்ல, அதை வந்து ஒரு 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி ரெடி வெளியில வந்திருந்தது. ஒரு அது வந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜே ரிலீஸ் ஆயிருக்கு. அது கண்டிப்பா எல்லாரும் பாத்துருவீங்க. சப்போஸ் பாக்கலன்னா இப்ப நான் அதுல சைட்ல போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பார்த்ததுல இருந்து இவ்வளவு நாள் வந்து எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது, மேபி அந்த ஸ்கூல்ல தப்பு இருக்காதோ, எல்லாருமே அவசரப்பட்டமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. ஆனா இந்த சிசிடிவியை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அப்படி தோணல. ஏன்னா இது அங்கதான் எடுத்திருக்கு, கரெக்டா வெனஸ்டே தான் எடுத்திருக்கு, காலைல 5 மணி சம்திங் எடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 லேடி இருக்காங்க, ஒரு ஜென்ஸ் இருக்காங்க. நம்ம பேசிட்டு நல்ல வீடியோல இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் கண்காணிக்கலையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல, அதுல அந்த வாட்ச்மேனும் இருக்காரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல. அதை தவிர்த்து 3 லேடி வந்து அவங்க ஒர்க் பண்ற, அதாவது அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க ஹாஸ்டல் ஸ்டே பண்ணுவாங்க. அதுல இதை சுத்தி எந்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே இல்ல, 3 லேடி ஒரு ஜென்ஸ். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வாட்ச்மேனு, இன்னொன்னு வந்து அந்த இதுல ஹாஸ்டல்ல ஒர்க் பண்றவங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பக்காவா தருது. அவங்க வந்து சப்போஸ் இப்போ ஒரு பொண்ணு விழுந்துருச்சுன்னா பரபரப்பா ஓடி போய், அது மாடியில இருந்து குதிச்சு விழுந்துருச்சுன்னா பரபரப்பா ஓடி போய் சவுண்ட் போட்டு அது இதுன்னு கால் பண்ணுவாங்க. ஆனா அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்க இருந்து ஒரு லேடி ஃபர்ஸ்ட் நடந்து போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன், அது போக 2 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பொறுமையா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி நடந்து வர மாதிரி இவ்வளவுதான் வந்திருக்கு. ஆக்சுவலா இது எதுல இருந்து பாத்தீங்கன்னா, மெயினா சும்மா நார்மலா ஏதோ இதுல இருந்து வரல, நியூஸ் சேனல்ல இருந்தா ரிலீஸ் ஆயிருக்கு. அபிஷியலாவே நியூஸ் சேனல்ல இருந்தா வந்திருக்கு. இது எப்பனா 22 நாள் ஆகுது இந்த கேஸ் நடந்து, ஆனா இப்பதான் மறுபடியும் இதை விட்டுருக்காங்க. ஆக்சுவலா இது முன்னாடியே அனுப்பியிருந்தா இது வந்து அந்த அப்போ அவ்வளவு ஹைப்ல போயிட்டு இருந்தது, கண்டிப்பா கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்பதான் இது வெளியில வந்திருக்கு, இந்த வீடியோவே வெளியில விட்டுருக்காங்க. இது வந்து பிளான் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல வேற என்ன மாதிரி பண்றாங்கன்னு புரியல. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னு கிளியரா தெரியுது, அந்த ஸ்கூலுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஸ்கூல் மீன்ஸ் ஸ்கூலை நான் கம்பேர் பண்ணல, அந்த இதுல நைட்ல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு தவறி விழுந்த மாதிரி 1% கூட இதுல இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, அந்த பொண்ணு விழுந்ததா அவங்க அபிஷியலா வெளியில சொல்லியிருந்தாங்களா, இந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணு விழுந்துச்சு, அதாவது அந்த இலை எல்லாம் கீழே விழுந்துச்சு, ஒரு பிளேஸ் இருந்தது அதுல ரத்தமே இல்ல, அப்படி இப்படின்னு நம்ம ஒரு இதுல பேசியிருந்தோம்ல, அந்த இடத்துல அந்த பொண்ணு இப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தூக்கிட்டு போறாங்க. அந்த இடத்தும் இப்ப நான் முன்னாடி அவங்க அபிஷியலா அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு விழுந்ததுன்னு சொன்ன இடத்துக்கும் 1% கூட சம்மந்தம் இல்ல. அது வேற இடம், இது வேற இடம். இதுல இருந்தே தெரிய வருது ஏதோ ஒண்ணு உள்ள நடந்திருக்கு. பட் அது என்னன்னு தெரியல. இப்ப சிபிசிஐடி எல்லாம் விசாரணை நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப எந்த அளவுல போயிட்டு இருக்குன்னா, அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதி வச்சுதான், அந்த ரெட் கலர்ல லெட்டர் எழுதி வச்சுன்னு சொன்னச்சுல, அந்த பொண்ணோட கையெழுத்தும் ஆல்ரெடி அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது ஏதாவது நோட்டு அந்த மாதிரி எழுதி பாருங்க, அதுவும் இதுவும் சேமா இருக்காங்கிற அளவுல பார்த்து பேசியிருக்காங்க. இப்படி இருக்க சம்பவம், இப்படி நடந்துருக்க டைம்ல இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில வந்திருக்கு. இது கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாருங்கிறத கிளியரா பார்த்து இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அவங்களா, இல்ல வேற யாராங்கிறது கரெக்டா தெரியல. பட் அதெல்லாம் பார்த்து அவங்க இதுக்கு மேல நல்ல கொஞ்சம் அமைங்க இருந்தத மறுபடி மேல பூஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து இது அந்த டைம்ல விட்டுருந்தாங்கன்னா கிளியரா போயிட்டே இருக்கும். பட் ஒரு கேப் போட்டு புதுசா அந்த சிசிடிவி வந்திருக்கிறது தான் ஒரு டவுட்டாவும் இருக்கு. இது எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப கண்டிப்பா சொல்றேன், இதுக்கு அங்க இது இன்னும் கொஞ்சம் பெருசா தான் வரும்னு நினைக்கிறேன், பாக்கலாம். ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதா, இதுக்கும் அந்த ஸ்கூலுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, அது வேணா உறுதியா தெரியுது. எப்படி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க மறுபடியும். ஏன்னா இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. மத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து உள்ள வந்து சோகமா உட்காருது, ஒரு பெஞ்சில் உட்கார மாதிரியும், இன்னொன்னு அந்த மாடிப்படிக்கு ஏறுற மாதிரி மட்டும்தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துச்சு. ஆனா இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கிறத இந்த பக்கம் 3 பேர் இருந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாங்க. ஆக்சுவலா இது வந்து அவங்க ஆல்ரெடி பாத்துட்டாங்க, அது வந்து முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, அது வந்து ஒரு 5:30 சம்திங் அதை மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க தூக்கிட்டு போய் வேற ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதுக்கு இனி இதுக்கப்புறம் எத்தனை என்னென்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் வரப்போதா, இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது கண்டுபிடிக்க போறாங்களா, ஒண்ணுமே தெரியல. பட் என்னமோ நடந்திருக்கு. இனிமே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிப்பாங்கிறது கணிப்பா இருக்கு. பார்க்கலாம், வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நான் சொல்றேன். இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீட்டில் பார்க்கலாம். பாய்.